ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஆல்ரௌண்டர் இட்லி ஒன்று தான் வந்து பார்க்க போகிறோம் ஏல்ரௌண்டர்னு சொல்கிறோம் அப்படின்னா ரெகுலரான இட்லி ப்ளேட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி இட்லி பிளேட்டாக வந்து கிடைக்கிது அது இல்லாமல் ஒரு ஸ்டீமர் பிளேட்டோ வந்து வருது இது மாதிரி கம்பெனிலான ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்பவே குறையும் அதில் இவங்க வந்து டாப்பாக இருந்தாங்க அது மாதிரி இந்த கேட்டகரியில் மற்ற ப்ராடக்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்தது இவ்வளோ நிறைகள் இருந்தாலும் நாங்கள் அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய குறைகளையும் வந்து நாங்கள் பார்த்தோம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு ஆர்வமாக இருக்கா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேக்கிங்னு வந்து பார்க்கும்போது திருமாக்கள் போட்டு சுற்றி கவர் பண்ணி சேஃப்டியாகவே வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்தது இப்போ அன்பாக்ஸ் பண்ணதும் பார்த்திங்கன்னா இட்லி குண்டா இருக்கு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த ஐபெல்லோட வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சிக்ஸ் மந்த்ஸ் அந்த எக்ஸ்ட்ரா வாரண்ட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு இட்லி பிளேட்டு ஒரு மினி இட்லி பிளேட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடியை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு இட்லி பிளேட்டு இதனுடைய குவாலிட்டி வந்து பாருங்கள் ரொம்பவே ஆவரேஜாக தான் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீமர் ப்ளேட்டை வந்து கொடுத்துருக்காங்க இதனுடைய குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆவரேஜாக தான் இருக்குது அதுக்கப்புறம் அந்த இட்லி குண்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஒரு மூடியும் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் கம்ப்ளீட் பாக்ஸ் ஐட்டம்ஸ் இப்போ ஓர வந்து பார்த்துலாம் ஒரு இட்லி பிளேட்டு ஒரு ஸ்டீமர் பிளேட்டு இட்லி பிளேட்டு மினி இட்லி பிளேட்டு அதனுடைய மூடி திருப்பியும் பார்த்திங்கனா ரெண்டு இட்லி பிளேட்டு இதுதான் கம்ப்ளீட் பாக்ஸ் ஐட்டம்ஸு ஃபஸ்ட்டு விஷயம் அன்பாக்ஸ் பண்ணும்போதே எங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா இந்த ஒரு பிளேட்டோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு நெக்ஸ்ட் இந்த சைட் நாப் வந்து வெல்ட் பண்ண விதமா வந்து பாத்தீங்கன்னா லைஃப் லாங் வருமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் எங்களுக்கு வந்து தோணுச்சு இப்போ கீழ் இட்லி பிளேட்டை வந்து நம்ம வச்சு செக் பண்ணுறோம் விரல் போகிற அளவு கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸ்பேஸே வந்து கிடையாது அதில் சூடாக இருக்கும் போது இந்த நாபை பிடிச்சி இப்படி தூக்க முடியும் அதனால் ரொம்பவே சிரமமாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பேஸும் வந்து அதிகமாக இருக்குதுனால ஷேக்கியாக இருக்குது ஃபிட்டாகவே வந்து அதில் ப்ளேஸ் ஆகலை இப்போ ரெண்டாவது பிளேட்டை வந்து நம்ம வைப்போம் வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியுது நல்லாவே வந்து ஷேக்கியாக இருக்குது ஃபிட்டாகவே வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகலை இப்போ அந்த தேர்டு பிளேட்டை வந்து வச்சு பார்ப்போம் இது வந்து ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட் நம்ம வந்து கொடுத்ததுனால கரெக்டான பிளேஸில் வச்சா தான் வந்து பிளேஸ் ஆகும் இல்லை வந்து ஒழுங்காக பிளேஸ் ஆகலை இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினி இல் பிளேட்டை வந்து வைக்கும் போது இது மேலே வந்து கொடுத்துருந்தா அந்த ஆவி வந்து நமக்கு வந்து அடிக்காது கீழே வந்து கொடுத்ததுனால நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆவி அடிக்கும் இதை வந்து இவங்க கரெக்ட் பண்ணி இருந்திருக்கலாம் இந்த ஸ்டீமர் பிளேட்டும் சேம் இதுதான் மேலேயே வந்து கொடுத்துருக்கலாம் கீழே அடுக்காக வந்து கொடுத்துட்டாங்க இதனுடைய குவாலிட்டியெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் ஃபீலை தான் வந்து கிரியேட் பண்ணுது ஆனால் இந்த இட்லி குண்டானோட குவாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஃபீலே தான் இருக்குது இந்த மூடியோட குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது இந்த பிளேட்ஸோட குவாலிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு பிலோ ஆவரேஜாக வந்து ஃபீல் ஆகுது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூடி வந்து நம்ம மூடும் போது வந்து இருக்காது ஒரு கண்ணாடி லிட்டை வந்து நம்ம வந்து கடாய் மேலே வச்சோன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் வந்து பிளேஸ் ஆகும் இது வந்து பெரிய ட்ராபேக்காக எங்களுக்கு தோணலை ஏன்னா நம்ம குக் பண்ணும்போது அந்த ஸ்டீம் வந்து வெளியே வரக்கூடாது அவ்வளோதான் அது வந்து எந்த பிரச்சனையும் வந்து எங்களுக்கு வரல நெக்ஸ்ட் இந்த பிளேட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸால் எங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் கிரியேட் அது என்ன அப்படின்றத இப்போ பார்த்துடலாம் இப்போ ஆயிலெலாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மாவு வந்து நம்ம ஊற்றிக்கிறோம் ஒரு அடுக்கு ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம இப்போ அடியில் வந்து செக் பண்ணுவோம் இப்போ அந்த மாவு வந்து ஊற்றுனதுக்கப்புறம் சொட்டு சுட்டாக வந்து எப்படி வந்து கீழே வந்து ஊற்றுது பாருங்கள் இப்போ ஸ்டீம் ஆகும் என்ன ஆச்சு அப்படின்றத அவுட் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த அடுக்க வந்து வைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும்ன்றதுனால தண்ணி சூடு பண்ணாமையே வந்து நாங்கள் இப்போ வந்து வச்சிட்ருக்கோம் ஈஸியாக இருக்குன்றதுனால எல்லா பிளேட்டை வச்சு மூடியாச்சு இப்போ இட்லியும் வந்து வெந்துருச்சு இந்த மூடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் ஃபினிஷிங் வந்து தந்ததுனால சூடாக இருந்தாலும் நம்ம வந்து கறி துணியே இல்லாமல் வந்து எடுக்க முடியுது இது ஆக்சுவலான ஒரு அட்வான்டேஜ் தான் இப்போ மேல் அடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட் நம்ம கொடுத்தது எந்த விதத்துலேயும் வந்து யாருக்கும் பிரச்சனை இல்லை ஈஸியாகவே வந்து நம்மளால் எடுக்க முடியுது இப்போ இந்த நடு அடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா சைட் நம்ம கொடுத்தது வந்து அங்கே ஸ்பேஸ் வந்து இல்லாததினால நம்ம எடுக்கிறதுக்கே வந்து சிரமமாக இருக்குது அந்த சிலிக்கான் மீட்டனை வந்து யூஸ் பண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலிக்கான் மீட்டன் வந்து இட்லி மேலெலாம் வந்து படுது இந்த கீழடுக்கு வந்து பாருங்கள் அந்த ஹோல்ஸ் வழியாக வந்து மாவு ஊற்றி ஊற்றி இட்லியோட ஷேப்பே வந்து மாறிடுச்சு இதுவும் வந்து ஒரு ட்ராபேக் தான் இந்த சிலிகான் மீட்டனை வந்து யூஸ் பண்ணும்போது பாருங்கள் இட்லி மேலெலாம் வந்து படுது அந்த ஸ்பேஸ் இல்லாதது தான் வந்து ப்ராப்ளம் அந்த சென்டராக வந்து அந்த ஒரு குழியை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு சென்டர் நாப்பு வந்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் இப்போ அவுட் வந்து பாருங்கள் அந்த ஹோல்ஸ் வழியாக மாவு ஊற்றுனால மேலடுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நடு அடுக்கு வந்து கொஞ்சம் டேமேஜ் இருக்குது கீழடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே டேமேஜ் ஆயிருக்கு இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பண்ணுறதுனால இட்லி வந்து எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது ஸ்பூன் கூட வந்து தேவையில்ல அலுமினியம் பாத்திரத்தில் கூட இந்தளவுக்கு வருமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்காக தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது அதனால் இது வந்து ஆக்சுவலான அட்வான்டேஜ் தான் ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஆவரேஜான ப்ராடக்ட் தான் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட்ஸோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜாக எங்களுக்கு வந்து ஒரு ஃபீலை வந்து கிரியேட் பண்ணிச்சு இப்போ பெண்ட் பண்ணவே பெண்ட் ஆகிடும் போல அந்தளவுக்கு தான் வந்து ஒரு குவாலிட்டி வந்து இருந்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் நாப்பு தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது இட்லி வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நடு எடுக்கும் கீழே எடுக்கும் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் பிராம்பல் கூட வந்து வாழற மாதிரி ஒரு ஃபீலை வந்து எங்களுக்கு கொடுத்தது இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராடக்டோட ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே வந்து தான் வந்து கவர் பண்ணிவிட்டோம் இதுக்கப்புறம் உங்களுடைய சாய்ஸ் தான் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன் டூ நைனுக்கு வாங்கியிருந்தோம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள் இது மாதிரி எந்த ப்ராடக்ட்டை வந்து பெஸ்ட்டு ஆவரேஜ் ஒஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்